ஸோ ஹேகிஸ் நான் உங்கள் இடத்துலேருந்து அண்ட பானி ஸோ இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஓ கேசஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சரி சரி ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ராமாயணத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கதை ராமாயணத்தில் வந்து கைகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரா ராணி ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா ராமர் வந்து காட்டுக்கு போவதற்குண்டான முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க தான் ஸோ அந்த கைகை வந்து ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே நம்மளுடைய புராணங்கள்ல ஒரு காரணம் வச்சு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நம்ம கைகையினுடைய முந்தைய பிறவை பார்க்கணும் ஸோ எல்லாமே தொடர்ச்சி தானே கர்மபலன் அப்படின்னு சொன்னால் என்ன எல்லாமே தொடர்ச்சி தான் ஸோ ஒரு செயல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிலதை அனுபவிக்கிறோம் அதற்கு வந்து எவ்வளோ அழகான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னா என்ன நம்மளோட இன்றைக்கி யோசிக்கக்கூடிய யோசனையும் செய்யக்கூடிய செயலும் எல்லாமே ஒரு தொடர்ச்சியில் வந்துட்டுருக்கு மாறணும்னு முற்பட்டால் மாறலாம் ஆனால் அப்படி மாறணும்னு முற்படாமல் அந்த ஃப்ளோலையே போயிட்டே இருந்தோம்னா அப்போ அது அப்படியே ஃப்ளோலையே போயிட்டுருக்கும் அது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது அதுதான் ஸோ இதை ஒரு சின்ன ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போவோம் ஸோ கைகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோடைய முந்தை பிறவிப்பு என்ன அப்படின்ட்டு ஒரு நாடு அந்த நாடு பார்த்திங்க பேர் பார்த்திங்கன்னா சசியாசலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நாட்டினுடைய பேர் அதில் கரவீரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு மேதையான ஒரு அந்தனர் ஒரு பிராமணர் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கார் அந்த பிராமணர் பார்த்திங்கன்னா தனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கலைகளெல்லாம் கற்றுத்தேர்ந்த நாளில் இருந்தே கார்த்திகை மாதம் ஏகாதசி விரதம் இருப்பது அப்படிங்கிறது அவருடைய வழக்கம் சரிங்களா நீண்ட காலமாக அவர் வந்து இந்த ஒரு பழக்கத்தை வந்து அவர் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ அதனால் அந்த ஒழுக்க நெறியில் அவருக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்போது இந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அன்றைக்கும் அதுபோல் கார்த்திகை மாதம் ஏகாதசி ஸோ காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறார் எந்திரிச்சு தன்னுடைய காலை கடன்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கையில் வந்து துளசி மாலை அதெல்லாம் பூ அதெல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு அவர் கிளம்புறார் விடியிற பொழுது அதாவது ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய நேரம்தான் அப்போ அவர் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பூஜைக்காக அப்படி போகிறதுக்கு நடந்து வரும் பொழுது எதிர்காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர உருவம் கொண்ட பயங்கர ஒரு வண்ணெல்லாம் அப்படி கொட்டம் தட்டமாக வச்சு பயங்கர வளர்த்து இருக்கக்கூடிய கோர உருவம் கொண்ட ஒரு அரைக்கி வந்து இவரை நோக்கி இப்படி உன்னை பிடிச்சி திங்கரம் படுறா அப்படிங்கிற மாதிரி நேராக ஓடி வர்றதை பார்க்குறாரு இவருக்கு என்ன பண்ண முடியும் இவருக்கு பக்தி இருக்குது ஓகே பட் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் இப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இல்லையா அப்போது டக்குன்னு வந்தோடனே அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த பயத்தில் தங்கையில் இருந்த தட்டு இருக்குது பார்த்தீங்க அந்த துளசி தலை இதெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தட்டு அந்த தட்டு இப்படி அந்த அரைக்கு மேலே இப்படி தூக்கி வீசினோன்னே அந்த துளசி மாலையே அந்த தலையெல்லாம் போய் அந்த அரைக்கு மேலே பட்டோன்னே இவர் இவ்வளவு காலம் செய்த அந்த ஒரு புண்ணியம் இருக்கு பாருங்க யார் இந்த பிராமணர் வந்து இவ்வளவு காலம் செய்த அந்த ஒரு புண்ணியம் அந்த தெய்வ பலம் அந்த பக்திங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பலம் இருக்கு பாருங்க அந்த பலத்தோடவே அந்த ஒரு துளசி தலையும் வந்து அந்த பெண் அரைக்கு மேலே பெண் அரைக்கு மேலே போய் உழுகும் பொழுது அந்த அரக்கிக்கு வந்து தன்னுடைய முந்தைய பிறப்பினுடைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது வந்தது தான் கூட அந்த அரக்கி வந்து தன்னிலை அப்படியே ஒரு செகண்ட் உணர்ந்தோடனே அப்படியே கால் காலில் விழுந்து அழுது புலம்புறா சாமியின் அது இப்படி ஒரு இழுபிறவையில் வந்து நான் இந்த இடத்துல இருந்துட்டேன் இதற்கு வந்து என்னுடைய முன்வினை தான் காரணம் என்னை வந்து நீங்கள் எதாவது பண்ணி என்னை காப்பாற்றுங்க இதற்கு மேலே என்னால் இப்படி ஒரு எழுபிறவை வந்து எனக்கு இருக்கக்கூடாது நான் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அதற்கு நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு இவருக்கு உடனே அப்படி மனசு இறங்கி போயிடுது அதாவது தன்னை தான் அந்த பொண்ணு சாப்பிட வந்தது இருந்தாலும் இவருக்கு என்ன வருங்க அந்த அந்த ஒரு அந்த சரண்டரான ஒன்று இவங்களுடைய மனசு சரண்டர் ஆகிடுச்சு சரிம்மா என்ன என்ன நடந்தது உன்னுடைய முந்தைய பிறவையில் அப்படி என்ன தான் நடந்தது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அந்த பெண் சொல்ல ஆரம்பிக்கிறார் முந்தைய பிறவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் வந்து கலகா அப்படிங்கக்கூடிய பெயரும் என்னுடைய கணவர் பெயர் பார்த்தீங்கன்னா பிக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய கணவனுடைய பேர் இந்த பெண்ணுடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த பெண் கலகா அப்படின்னு சொல்லி முட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சிங்களேன் கொஞ்சம் கூட அந்த பெண்ணுடைய மனசில் ஈவு இறக்கம் அப்படிங்கிறது கிடையாது தன்னுடைய கணவனுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண் ம் அப்படி ஒன்று அந்த பொண்ணுனுடைய அகராதியிலே கிடையாது கணவன் என்ன சொல்கிறானோ அதற்கு அப்படியே மாறாக வீம்புக்குன்னே பண்ணுறது தான் அந்த பெண்ணுடைய குணாதிசயம் இப்படிதான் இதுதான் அந்த பொண்ணுனுடைய நேச்சுரல் கேரக்டர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியே வாழ்ந்து 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 அது எப்படி ஆகிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த பொண்ணுனுடைய குணாதிசயமாகவே மாறிப்போச்சு இந்த கணவன் என்ன சொன்னாலும் அதற்கு மாறாக பண்ணுறது தான் அந்த பொண்ணுடைய வேலை அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அந்த மாதிரி தான் அந்த ஒரு சூழல் சரிங்களா இதை வந்து அந்த பிக்ஷுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடவனுடைய நண்பன் பார்த்துட்டே இருக்கா அப்போது நண்பன் சொல்கிறான் என் பா மனைவ மனைவி தான் வந்து நீ எது சொன்னாலும் அதுக்கு நேர் எதிர்மாராக பண்ணுறாள்ல அப்போ உனக்கு என்ன வேணுமோ அதற்கு நேர் மாறாக நீ சொன்னேன்னா உனக்கு வேணுங்கிறத பண்ணிட்டு போவாயில்ல அப்படி நீ முயற்சி நீ பார்க்கலாம் ஓ இது கூட சரியாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அன்னையிலருந்து கணவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இவர் இவருக்கு எதாவது ஒன்று வேணும் ஆனால் போய் என்ன சொல்லுவார் கலகன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு உடனே நீ என்ன சொல்கிறத நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிக்குது உடனே இதை ஒரு நல்ல ஒரு விஷயமாக பிடிச்சிக்கிட்டார் அப்போ தனக்கு எது அதெல்லாம் வேணுமோ அதை வேண்டான்னு சொல்ல வேண்டியது அந்த பொண்ணு அதை செஞ்சு கொடுத்துரும் அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் வீம்பு மட்டும்தான் இருக்குது சரிங்களா இப்படியே போயிட்டுருக்கு தன்னை அந்த பிக்ஷுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடவனுடைய தந்தைக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் இப்போ இந்த பொண்ணுகிட்ட போய் தர்ப்பணம் கொடுக்கணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னா அந்த பொண்ணு பண்ணுமா வீட்டிலலாம் நிறைய பேர் கூப்பிடணும் ஏற்பாடு பண்ணால் பண்ணுமா பண்ணாது உடனே என்ன பண்ணுறாரு இங்கே பேருமா நாளைக்கு வந்து இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் எனக்கு என்னமோ அதெல்லாம் கொடுக்குறதா விருப்பம் இல்லை அதனால் அதெல்லாம் என்கிட்ட பண்ண சொல்லாத என்ன அப்படின்னு ஏ உடனே அந்த பொண்ணு என்ன சொத்தை பிழைக்க தெரியாதவனுக்கு ஏற்கனவே நீ பிழைக்கிறதுக்கு தெரியாதவன் இதில் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உன்னுடைய புத்தியும் கேட்டு உன்னுடைய வாய்ஸும் கேட்டு போயிடும் வாழ்க்கையும் கேட்டு போய் என்ன நீ எல்லாம் இப்படி ஒரு ஆளா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு உடனே நான் வந்து அதற்கு உண்டான வேதியீர்களை கூப்பிட போகிறேன் இப்போ அப்படியா சரி சரி நான் சொன்னேன் நீங்கள் இது வந்து தான் பண்ண போகிற ஒரு நிறைய பேரெல்லாம் கூப்பிடாத ஒருத்தரை மட்டும் கூப்பிடு ஒருத்தரா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் பதினெட்டு பேர்த்த புக் பண்ணி பதினெட்டு பேர்த்த புக் பண்ணிடுது உடனே வந்தோடனே வரவங்களுக்கு வந்து நீ இந்த அந்த இதெல்லாம் சமைச்சு அது இதெல்லாம் பண்ணக்கூடாது என்ன சும்மா ஏதோ வர்றவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அவங்க வாட்டுக்கு வந்தாங்கன்னா போனாங்கன்னா இருக்கட்டும் ஒன்று நீ என்ன போய் நீ நீ எல்லாம் ஒரு ஆளா நீயே நீ நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு டாட்டா புட்டலா ஒரு விருந்தே வந்து அந்த பொண்ணு ஏற்பாடு பண்ணிடுது பண்ணணுன்னு அவர் என்ன சொல்லிடுறாரு காலையில் எல்லாரும் வந்துவிட்டாங்க எல்லாம் அந்த பூஜைக்கு எல்லாமே எல்லாம் ரெடி ஆயாச்சு இவங்களும் வந்து விருந்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு கணவன் வந்து மனைவியை கூப்பிட்டு இங்கே பாரு அவங்க அது வந்துட்டு போட்டோம் எனக்கு பசிக்குது அதனால முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ருவோம் அவங்க வந்து அப்புறம் தேவைன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன சுத்த இப்படி ஒரு இதாக இருக்கிற வந்திருக்கிறவங்க பெரியவங்க அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு பிறகு நம்ம சாப்பிடுவோமா நீ என்ன முதல்ல சா சோறு கிடையாது ஒன்றும் கிடையாது வந்து உட்கார் முதல்ல பூஜை முடிச்சு அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு தான் நம்ம சாப்பிட்ணுன்னு கணவன் எல்லாத்தையும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியாக அப்படி நடந்து பூஜையும் நல்லபடியாக நடந்து முடியுது அந்த பிண்டம் கொடுப்பாங்களே அந்த பிண்டத்தை வந்து ஒரு புனிதமான நீரில் கலக்கணும் அந்த கணவனுக்கு ஒரு செகண்டு மகிழ்ச்சி வந்தோன்னே என்ன ஆயிடுது வழக்கமாக அது நேர் இதுதான் சொல்லணும் இதை வந்து ஒரு புனிதமான நீரில் கலந்துருன்னு சொன்னது கோடு புனிதமான நீ கறனு சொன்னால் நான் கலக்கணுமா கொண்டு போய் அந்த பொண்ணு ஒரு கசடு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் போட்டு வந்துடறான் என்னடா இது பொழப்பு அப்படின்னு சொன்னேன்னு சரி சரி அதை வந்து எடுத்துகிட்டெல்லாம் வந்துடாத அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு போய் அந்த பொண்ணு மறுபடியும் எடுத்துறாள் இதை இதை எடுத்து எடுத்துகிட்டே இல்லை இதை கொண்டு எங்கேயாவது தூக்கி போடு எங்கேயாவது போய் நல்லது நீர் இருக்கிறதெல்லாம் போய் புனிதமான து நீர்லாம் போய் கலந்துடாத அப்படின்னு ஒன்று அப்படி தான் கலப்பேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஆற்றுலையும் அந்த பொண்ணு ஊட்டுறான் விட்டோன்னே இந்த மாதிரி எப்படி நாள் போய்கிட்டே இருக்குது நேர் எதிரில் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு போயிட்டே இருக்குது எவ்வளவு நாள் தான் அந்த ஆம்பளைக்கு போகிறமே இருக்கும் இல்லைங்களா இப்படியே ஐசிப்பூரா போகுதுன்னு அந்த ஒரு கட்டத்தில் அவருக்கு வெறுத்துடுறாரு கம்ப்ளீட்டாக இடா பொழப்புது இப்படியும் ஒரு பொம்பளை கூட எவ்வளோ நாள் தான் பொழைக்கிறது அப்படின்னு வெறுத்து போயிடுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாரு மறுமணம் முடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணையும் பார்த்துடுறாரு நாளையும் குடிச்சறாரு எல்லாம் பண்ணிடுறாரு இந்த செய்தி வந்து இந்த கலகாக்க தெரிஞ்சொன்னே தன்னுடைய கணவர் தன்னை விட்டு பிரிய போகிறார் அப்படின்னு தெரிஞ்சோடனே விஷம் கொடுத்து அந்த பொண்ணு செத்து போயிடுது உடனே தேவது யமதூதர்கள் வர்றாங்க யமதூதர்கள் வந்து கழகம் மேலே கூப்பிட்டு போகிறாங்க யமத யமதர்மன் முன்னாடி நிறுத்தியாச்சு சித்திரகுப்தன் வந்து கணக்கு பார்க்குறாரு என்னப்பா என்ன எதுன்னு இந்த பொன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு காலத்திலும் நல்ல பழக்கங்கிறது அந்த பொண்ணு கிடையவே கிடையாது ஒரு பொட்டு இம்மி அளவு கூட இதுகிட்ட நல்ல வழக்கம் கிடையாது அதனால இது வந்து பேயா சுற்றணுங்கிறத இதுக்கு உண்டான ஒரே தண்டனை அப்படி தான் அது வந்து பா பாடம் கற்றுக்கணும் அனுப்புங்க பா அப்படின்றாங்க அதை கொண்டு வந்து பேயா கீழே ஓட்டுறாங்க அது பேயா சுற்றிக்கிட்டே இருக்குது சுற்றும் போது ஒரு வியாபாரி கூட்டம் இருக்குது அதில் ஒரு வியாபாரி பிடிச்சிக்குது சரிங்களா அப்படி அந்த வியாபாரியை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி சுற்றினோடனே நிறைய வந்து வேதியியர்களை வச்சு இந்த பெண்ணை வந்து அந்த வியாபாரியை விட்டு பிரித்து அந்த பேயை ஓட்டி விட்டுறாங்க அப்படி ஓட்டி விடும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பசியினுடைய மிகுதியில் தான் இவர் இந்த அந்தனரை பார்க்குறதுக்கு அப்படி பேய் மாதிரி ஓடி வந்தது இவர் அந்த தட்டை தூக்கி போட அதனுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வர இந்த நிகழ்வு நடந்தது இப்படி தான் அப்போ அந்த பொண்ணு காலில் விழுந்து இது நடந்தது இப்படி தான் நான் இப்படி இறக்கையே மாறி சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேறு ஆள் தெரியல நீங்கள் வந்து நல்ல ஒரு பண்டிதராக இருக்கீங்க நல்ல கற்றுநுணந்தவராக இருக்கீங்க எனக்கு உங்களை விட்டால் சத்தியமாக எனக்கு எனக்கு யாரும் தெரியல எனக்கு என்ன பண்ணுறணும்னு தெரியல இந்த ஏழுநிலையிலேருந்து நான் நல்லா நினைக்க போனேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவர் அப்படி பார்க்குறாரு சரி இந்த இந்த பொண்ணை வந்து இப்படியே நான் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னேன்னா இந்த பொண்ணு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் உடனே எல்லாம் ஒன்றும் நல்ல கிடைக்கிற மாதிரி தெரியல இந்த பொண்ணுக்கு வந்து இத்தனை நாள் நம்ம வந்து விரதம் இருந்தோமே ஏகாதேசி விரதம் விரதம் இல்லை ஆயிட் நம்ம விரதம் நம்ம விரதமிருந்திருக்கமில்ல இதனுடைய பாதி பலன் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருவோம் அப்போ தான் அதுக்கு வந்து உடனே வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா உடனே அந்த பெண்ணுக்கு வந்து அந்த துளசி தண்ணி எடுத்து அந்த துளசியெல்லாம் உள்ளே போட்டு அந்த துளசி நீரில் வந்து அந்த பெண்ணை குளிப்பாட்டி பனிரெண்டு எழுத்து மந்திரம் அதை எனக்கு பனிரெண்டு எழுத்து மந்திரம் எனக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் கேளுப்போம் கமெண்ட் பண்ணுங்கள் பனிரெண்டு எழுத்து மந்திரத்தை வந்து உபதேசித்து அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தான் இதுவரைக்கும் செய்த புண்ணியத்தில் அத்தனை புண்ணியத்திலையும் பாதி உனக்கே வந்து சேரட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கையும் கொடுத்தோன்னா அந்த பொண்ணுக்கு இவருடைய புண்ணியம் எல்லாம் போயிடுது போன உடனேயே அந்த மாத்திரத்தில் அந்த பெண்ணினுடைய உருவு மாறி உருவசிக்கே டஃபை கொடுக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு அழகும் தேஜஸும் கொண்ட ஒரு பெண்ணாக வந்து அந்த பெண் அப்படியே உருமாறிடுறான் அப்போ உருமாறி அந்த பெண் அப்படியே நிற்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய கனந்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கி தான் முதல்ல கேட்க கனந்திரர் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா தேவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கணந்தரர் அப்படின்னு போயிடான் விஷ்ணு லோகத்திலிருந்து அவர்கள் கீழே இறங்கி வந்துடுறாங்க யாரும் இந்த அந்தனரை பார்த்து இறங்கி வந்தோன்னே நீ மாபெரும் ஒரு புண்ணிய காரியம் செஞ்சிருக்க யாருமே வந்து தன்னுடைய புண்ணியத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க புண்ணியத்தை சேர்த்துட்டு போனா தான் நமக்கு நல்ல கிடைக்கும் யாருமே அப்படி காரியம் செய்ய மாட்டாங்க நீ என்ன பண்ணிட்டேன் இந்தப்பர் பாதி நீயே வச்சுக்கோ நல்லா இருந்தேன்னா சரி அப்படிங்கிற ஒரு இது நீ பெரிய ஆளாக வந்துட்டியா இப்போ இந்த பிள்ளை இருக்கு வேறு இந்த பிள்ளை நாங்கள் மேலே வந்து எங்கே கூப்பிட்டு போகிறோம் வைகுண்டம் கூப்பிட்டு போகிறோம் இதற்கு உண்டான ஆயுட்காலம் வரைக்கும் அது வைகுண்டத்தில் இருக்கும் இது எந்த அளவுக்கு வைகுண்டத்தில் வந்து அந்த புண்ணிய பலன்கள்னால் அது மேலே போகுதோ அதனுடைய இரட்டிப்பு பலன் உனக்கும் உன்னுடைய இரு மனையாளுக்கும் வரும் அந்த அந்தனருக்கு ரெண்டு கொண்டடி ஜாலியானாலும் அப்போது ரெண்டு மனைவிக்கும் வரும் நீங்கள் உங்களுடைய காலம் முடியும் பொழுது உடனே நீங்கள் மூவருமே வந்து வைகுண்டம் தான் வரப்போறீங்க உங்களுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னா அந்த அந்தனரான நீ தான் தசரதனாக பிறப்ப உனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனையாள் இருவரும் வந்து முதல் நல்ல முதல் இரண்டு மனையாள்களாகவும் இந்த பெண் மூன்றாவது மனையாளாகவும் உங்கள்கிட்ட உங்கட்ட வந்து சேருவா ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது முடியும் இது முடிஞ்சதற்கு பிறகு உங்கள் மூன்று பேருக்குமே வந்து பூரண பிராப்தியான முக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பிறகு எல்லாரும் வைகுண்ட வந்து சேருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்திரர்கள் மேலுலகம் போயிடுறாங்க ஸோ அந்த ஆயுட்காலம் அப்படியே அவர்களுக்கு முடியுது அடுத்த பிறவையில் ஏற்றார் போலவே இவர்கள் தசரதனாகவும் மூன்று பெண்களும் வந்து அவருக்கு மனைவியாகவும் வர்றாங்க அப்படி வந்த பொழுதும் கூட அந்த வந்த பொழுதும் கூட இந்த மூ மனையாள வந்து கைகை வராங்க பார்த்தீங்களா பாதி குண்ணியந்தானே அந்த அம்மா வாங்குச்சு பாக்கி பாதி அந்த அறக்கையினுடைய குணம் இருக்கும்ல அந்த குணம் மேலட தான் வந்து ராமரை காட்டுக்கு அனுப்பிச்ச அந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடந்து அந்த அந்த ஒரு அரக்க குணம் அந்த ஒரு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் வந்தது இல்லையா தான் பையன் ராஜ்யம் பண்ணணுங்கிறது தானே இது வர அனுப்பிச்சு ஸோ பரதன் சரிங்களா பரதனுடைய அம்மா தான் அப்போது தான் தான் பையன் அது பண்ணுங்கிறோம் அப்போ அந்த தான்கிற அந்த ஒரு குணம் வந்துடுச்சு பிறகு அந்த மாதிரி இருந்திட்டாங்கன்னு பாருங்கள் ஆனால் அந்த அந்த முடிவு எடுத்து எடுத்தது தானே அது அந்த அரக்கையினுடைய ஒரு குணத்தினால எடுத்து எடுக்கப்பட்டு ஒரு முடிவு தான் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு நொடி பொழுதில் அவங்களுடைய பழைய குணம் வந்த ஒரு காரணத்தினால அவங்க ஆக்ட் பண்ணிட்டாங்க ராமரும் காட்டி போயிட்டாங்க ஸோ இப்படி ஒரு நிகழ்வு தான் அந்த இடத்துல நடந்ததாக சொல்லப்படும் ஸோ கைகையினுடைய முந்தை பிறப்பு அப்படிங்கிறது அதுதான் என்னதான் வந்து வைகுண்டம் போய் புண்ணியம் வாங்கி கீழே வந்து அந்த பிறப்பிலிருந்து அடுத்தது கண்டிப்பாக அவங்க வைகுண்டம் தான் போக போக தான் இருந்தாலும் கூட முன்வினை கர்மம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை பிடிச்சி துரத்துது இல்லைங்களா ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு மனுஷன் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ அவங்க ஓகே அவங்க வந்து ரியலைசேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் வரல மேபி ஃப்யூச்சரில் வரலாமோ என்னவோ அதனால தான் ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு நொடி பொழுதும் இறைத்தன்மையை உணர்வதற்குண்டான முழு கவனத்தோடவே இரு எப்போ வேணாலும் நீ தப்பு பண்ணி சிக்கிடுவேன் அதனால அதுக்கு பக்கம் போயிடாத கவனமாறு கவனமாருன்னு பெரியவங்க சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான் ஏன் ஸோ இந்த ஒரு அழகான செய்தி சொல்வதற்காக தான் இந்த ஒரு கதை அப்படிங்கிற நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தியும் கூட வேறு என்ன நாளைக்கு வேறு எதாவது ஒரு செய்தியில் சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வந்து வரையும் தொடர்ந்து நேதங்கள் நான் அவங்க இடத்துல தடப்பண்ணே நன்றி